பயிற்சி 1.4 11 வருஷம் பாருங்க. புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எஸ்டி ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏகமா பி ஆகியவை மாறிலிகள். ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். எஸ்டி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா? அதாவது டிக்கு வந்து வேல்யூ கொடுப்போம், எஸ்டியில் வந்து நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக, அதாவது டிக்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுத்துட்டே வரோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு வேல்யூவாக கொடுக்குறோம் பார்த்திங்களா. ஒரு மூணு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சிங்களா, மூணுக்கும் வெவ்வேறு ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு முடிச்சுக்கலாம். மூணு இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் ரெண்டு இதுக்கு வந்து ஒரே ஆன்சர் ரெண்டு இதுக்கு வருது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை டீட்டெயிலாக எழுதிக்கலாம். ஓகே, பொருள் கடந்த தூரமானது ஃபார்முலா அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஜி என்பது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம், அது வந்து மாறிலி, ஒரே நம்பர் தான், ஒரே வேல்யூ தான், ஜிக்கு வந்து ஒரே வேல்யூ தான் வரும். ஏ மற்றும் பி என்பதும் மாறிலிகள், ஏவுக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ, இது வந்து மாறிட்டே வராது. எது மாறும் அப்படின்னா டி என்பது மாறி, ஏன்னா டி என்பது காலம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு வினாடிக்கு எவ்வளோ தூரம் போகுது, ரெண்டு வினாடிக்கு, அதாவது டிக்கு மட்டும் நம்ம வேல்யூ மாற்றோம், மீதி ஜி ஏ பி அதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரோடு இதை கூட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? அப்போ இதை நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் டிக்கு வந்து டி தானே மாறி, அதனால் டி ஈக்குவல் டு 1, 2, 3, எக்ஸட்ரா அப்படியே தொடர்ச்சியாக போகுது. ஏன்னா எவ்வளோன்னு சொல்லலை, அதனால் நம்ம நொடிகள் ஒரு நொடியில் எவ்வளோ, ரெண்டு நொடியில் எவ்வளோ, மூணு நொடியில் எவ்வளோன்னு. டி ஈக்குவல் டு 1னா எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/2 ஜி டி ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் ஏ டி, டிக்கு பதிலாக 1, ப்ளஸ் பி, இது எப்படி வரும், 1/2 போடுறது இல்லாமல் 1 பெருக்கினா அதே வேல்யூ தான், ஒரு ஜி ஜி தான், இங்கேயும் 1 பெருக்கிறோம். அப்போ ஜி பை 2 எழுதிக்கலாம், ஜி பை 2 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? அதே டிக்கு 2 கொடுத்தோம்னா 1/2 ஜி டி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். இது இது இதெல்லாம் பெருக்கல் இருக்குது. ஓகேவா? ஏ டிக்கு பதிலாக 2 கொடுப்போம், ப்ளஸ் பி. இப்போ எப்படி வரும்னா 1, 2, 2, 2, 4. ஓகேவா? 2 பெருக்கினா 2 ஜி ப்ளஸ் 2 ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? அடுத்தது டிக்கு வந்து 3 கொடுக்குறேன், 1/2 ஜிக்கு வந்து ஜி ஆஃப் டிக்கு வந்து 3 ஸ்கொயர்னால் 9 வருமா, ஏன்னா டி ஸ்கொயர் தான், அதனால் இங்கே 9 வரும், ப்ளஸ் ஏ டிக்கு பதிலாக 3 ப்ளஸ் பி. இங்கே எப்படி வரும், 9 ஜியவும் பெருக்குனா 9 ஜி, 1/2 பெருக்குனா 9 ஜி பை 2 ப்ளஸ் 3 ஏ ப்ளஸ் பி. 3 ஆன்சர் வெவ்வேறு மாதிரி வருதா? ஓகே, இப்போ நம்ம டீக்கு 1 கொடுத்தோம்னா இந்த ஆன்சர் வருது, இதுக்கு இந்த ஆன்சர், இதுக்கு இந்த ஆன்சர், 3 இதுக்கும் 3 வெவ்வேறு ஆன்சர் தானே வருது. இது வந்து டி, இது வந்து எஸ் ஆஃப் டி. ஓகேவா? இப்போ வெவ்வேறு இது தான் வருது, ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுக்கு போகலை. அப்படியே கான்செப்டை எழுதி நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு முடிச்சுக்கலாம். பாருங்கள், டீயின் எல்லா உறுப்புகளுக்கும் எஸ்டிஎல், இந்த இது வந்து எஸ்டி, இது வந்து டி, டீயின் எல்லா உறுப்புகளுக்கும் எஸ்டியில் வெவ்வேறான நிழல் உருக்களை கொண்டுள்ளது, எனவே இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பாகும்.